லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனங்கள் 1-10 வரையும். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நின்று வண்ணமாய் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:11 வசனத்தில் இருந்து நாங்கள் எல்லோருமாய் நாங்கள் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:11 வசனத்தில் இருந்து 17 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். எல்லாருமாய் நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். நான் இடையிலே நிறுத்தி கொண்டாலும் நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே பின்பகுதியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது ஒருவேளை போஷணத்துக்காக தன் சேஷ்ட பாத்திர விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தமான கர்த்தர் எங்களோட உறவாடும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய சத்தியம் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறதாய், எங்களை வாழ வைக்கிறதாய், எங்களை ஆசீர்வதிக்கிறதாய், உன்னதமான நிலைக்குள்ளே எங்களை கடந்து வர பண்ணுகிறதாய் இருக்கிறபடினா, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளின் வார்த்தையினாலே ஆண்டவரே எங்களை நீர் கீர்த்திக்குள்ளே கடந்து போக செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா சுவாமி, எல்லா வேளைகளிலும் எங்களோடு இருக்கிற கர்த்தர் இந்த வேளையிலும் இருந்து எங்களை வழி நடத்துவீராக. வார்த்தை கொடுக்கிற அடியனை உமது சிலுவைக்குள்ளே மறைத்து கொண்டு, உம்முடைய சத்தியத்துக்குள்ளே அடியனை மறைத்து கொண்டு, தேவரீர் உம்முடைய சத்தியத்தினால் எங்களை இடைக்கட்டி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சத்தியத்துக்கு எதிராய் எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. உட்காரு. ஜீசஸ் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் நல்லவராயிருக்கிறபடினால் தொடர்ச்சியாய் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை குணமாக்குகிறவராம். ஹல்லேலூயா. அவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை.
அவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் நமக்கு சுகமாகுதல் இல்லை. ஹலலூயா. நமக்கு சரீரத்தில் மாத்திரம் சுகத்தை தேடுகிறோம் சகோதரர்களே. நீ போய் அறிஞ்சால் அல்லது காரியங்களை கற்றுக்கொண்டால் அல்லது நீங்கள் கேட்டு அறிவீர்களானால் எங்களுடைய சரீரத்தில் வருகிற அதிகமான வியாதிகளுக்கு எங்களுடைய மனம்தான் காரணமா. ஹலலூயா. நம்முடைய சிந்தை காரணமாக இருக்கு, நம்முடைய மனம் காரணமாக இருக்கு. ஆனப்படினாலே நம்முடைய மனத்திலே நாங்கள் மன மாறுதலை கண்டடைய பிரயாசப்பட வேண்டும். ஹலலூயா. உள்ளத்திலே உயர்வு வேண்டும், உன்னதமான கீர்த்தியை பற்றி கொள்ள. ஹலலூயா. உள்ளத்திலே உயர வேண்டும் சகோதரர்களே. உள்ளம் குள்ளமாயிருந்தா நான் கீர்த்தியை காண முடியாது. ஆமென். நம்முடைய உள்ளம் சகோதரர்களே, நம்முடைய நினைவுகள் குறைவாயிருந்தால், நம்முடைய சிந்தை குறைவுள்ளதாக இருந்தால் தேவன் எந்த காரியத்தை தந்தாலும் அது எங்களுக்கு கீர்த்தியாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது, விடுதலையாக இருக்காது, சமாதானமாக இருக்காது. இந்த நாட்களில் கர்த்தர் அடிக்கடி நம்மோட கூட ஆழமாய் பேசிக்கொண்டே வருகிறார். வித்தியாசமான கோணங்களிலே, பரிமாணங்களிலே, நிலைகளிலே நம்மை கொண்டு போய் நிறுத்த தேவ ஆவியானவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹலலூயா. ஹலலூயா. வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி நடக்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் அது தன்னில் தானே செத்ததாக இருக்குமா? அந்த விசுவாசம் தனக்குள்ளே செத்திருந்தும் அது விசுவாசம் என்று சொல்லக்கூடும். ஏனென்றா அதில் கிரியை இல்லாதபடினா நான் கேட்குற வார்த்தைக்கு எவ்வளவு கிரியை செய்கிறோம், எவ்வளவு தீர்மானம் எடுக்கிறோம், எவ்வளவுக்காய் நாங்கள் மனம் மாறுகிறோம். இந்த நாளில் உள்ளத்தினாலே உயர வேண்டுமானா நாங்கள் மனம் மாற வேண்டும் சகோதரர்களே. சிந்தையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். சிந்தை மாற்றம் இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை. நான் சொல்கிற காரியத்தை நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. I'm not talking about the repentance. I'm talking about the changing of your mind. Hallelujah. மனம் திரும்புதலை குறித்தல்ல, மனம் மாறுதலை. ஏனென்றால் எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரம் 17 வசனம் ஒரு மனுஷனை குறித்து சொல்லி எப்படி சொல்லுதுன்னு சொன்னால் பாருங்க, 17 வசனத்தை ஒருக்கா வாசிக்கொள்ளுங்க. ஏனென்றால் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அவன் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்துக்குரிய மனம் மாறுதலை ஒரு மனுஷன் காணாது போனான். ஹல்லேலூயா. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகவே மாட்டான் என்று திட்டவட்டமாய் வேதம் சொல்லி இருந்தாலும் மனம் திரும்புதலுக்கு முன்பதாய் மன மாறுதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஒரு திடமான ஒரு தீர்மானத்திலே தங்கி இருக்கிறதில்லை சகோதரர்களே. நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே அவருடைய ஜலத்தினாலே ஆவியினாலே பிறக்கிற அனுபவங்களுக்குள்ளே போகிறோம். ஆனாலும் நம்முடைய மனம் திரும்புதல் அநேக தடவைகளிலே பலவீனம் உள்ளதாய் விழுந்து போகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் மனம் மாறுதலற்ற மனம் திரும்புதல். இங்கே ஒரு மனுஷர் கண்ணீரோட தேடியும் அதை காணாது போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே சகோதரர்களே நாங்கள் உயர வேண்டும். 19 அதிகாரம் லூக்கா எழுதின அந்த 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 சரித்திரம், அந்த காரியங்கள் எங்களுக்கு அறிந்த காரியங்கள். சகையுடைய காரியத்தை கேட்டால் எந்த குழந்தை பிள்ளையும் சொல்லும் இல்லையா? குழந்தை பிள்ளைகளுக்காக பாடல்களை ஓய்வு நாள் பாடசாலையில் எத்தனையோ காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். என்ன சகோகியே, இறங்கி வா, நான் உன்னிடத்திலே தங்க வேண்டும். ஹல்லேலூயா. சகோடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் சகோயனுடைய வாழ்க்கையில் இருக்கு. அதனாலே சகோயு கீர்த்தி உள்ளவனாய் மாறினான். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தில் எத்தனையோ பேருடைய காரியங்கள், சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு, பெயர்கள் எழுதப்படவில்லை. இந்த வேதத்தில் பெயர் எழுதப்படுகிறதா இருந்தால் ஒன்றில் அது ஒரு முக்கியமான ஒரு நபராய் அவன் பேசப்படுகிறவனாய்
கீர்த்தியை அடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஹலலூயா, ஹலலூயா. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்றதல்ல. அங்கே ஒரு ஸ்திரீ அங்கே இருந்த பரிமள தைலத்தினுடைய அந்த பரணியை கொண்டு வந்து தேவனுடைய காதத்திலே உடைத்து ஊற்றினால் அவளுடைய பேர் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிற எல்லா இடத்திலும் சொல்லப்படும் என்று சொன்னார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு விபச்சாரி. அங்கே யோசுவாவும் நண்பர்களும் போன போது ராகாப் என்று சொல்லுகிற ஒரு மனுஷி அங்கே அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணி அவர்களுக்கு உதவி செய்தார். அவளுடைய பேர் எழுதப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு அவளுடைய சந்ததியிலே இயேசுவை வந்து பிறந்தார். ஆனால் அவள் ஒரு விபச்சாரி. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள் அல்லது எங்களுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் போராடுகிற போராட்டங்கள் அல்லது சமூகத்திலே நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை குறித்து கர்த்தர் கவலைப்படுகிறது இல்லை. எங்களுடைய மன மாற்றத்தை குறித்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் எவ்வளவுக்கு மனம் மாறுகிறேனோ அவ்வளவுக்கு கீர்த்திக்குள்ளே கொண்டு போகிற கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரியை குறித்து அங்கே சொல்லுகிறார்கள், இவன் ஒரு பாவம் செய்கிற மனுஷன், அவனை சுற்றிலும் அவனுடைய காதுகள் பட அவனை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இவன் ஆபிரகாமுக்கு இப்போது பிள்ளையாயிருக்கிறான். சந்ததியினாலே இவன் பிள்ளை அல்ல, இவனுடைய மன மாற்றத்தினாலே இவன் பிள்ளை. Hallelujah. Before you repent, you have to change your mind and you have to take a decision how you are going to take the repentance. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல், அதனால தான் சவரில் அநேகருக்கு நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், மனம் திரும்பின எங்களுக்கு மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு ஆழமான விளக்கம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படியோ தெரியாது, நான் அடிக்கடி அதை குறித்து தியானிக்கிறேன். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நான் திரும்பி சொல்லுவோம், மறுபடி பிறத்தல் என்று. மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்காக அவர் மரித்தார் என்று நான் விசுவாசித்தா மறுபடி பிறக்கிறேன். இந்த இப்படியான நோக்கத்தோடு இருக்கிற மறுபடி பிறக்கிற பிறப்பு மறுபடியும் நம்மை பாவத்தில் விழத்தாட்டுகிறது, மறுபடியும் எங்களை சோர்வுகளுக்குள்ளே கொண்டு போகிறது, மறுபடியும் விழுந்து போகிறோம், மறுபடியும் இழந்து போகிறோம், மறுபடியும் திரும்பி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா மனம் திரும்புதலுக்கேற்ற மன மாற்றம் அதற்கு இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We have to decide, we have to change our thinking. என்னுடைய நினைவுகள் மாற வேண்டும் சகோதரர்களே, என்னுடைய யோசிக்கிற முறைகள் மாற வேண்டும். நான் மனஸ்தாபப்பட வேண்டும். நான் மனஸ்தாபப்படாம மனம் திரும்புகிறோம் அநேக வேளையில். மனஸ்தாபம் இல்லை, ஆனால் சொல்றோம், கர்த்தர் என்னை மன்னித்து விட்டா, கத்தரவுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு விட்டார், என்னுடைய பாவங்களை ஆழத்தில் எறிகிறார். உண்மை உள்ள கத்தர் அவர் சொன்னபடியே தான் செய்கிறார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல், மன மாற்றம் இல்லாத, மனஸ்தாபம் இல்லாததாக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் கீர்த்தியை நாங்கள் காண்பதில்லை. Why we couldn't climb over one step? பாருங்க, நாங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த படியில இருந்து அடுத்த படி போறதுக்கு எத்தனை வருஷங்களாய், எத்தனை நாட்களாய், எத்தனை பேரோடு, எத்தனை சூழ்நிலைகளோடு, எத்தனை பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போக முடியவில்லை. ஹல்லேலூயா. Why we fail to change our thinking? எங்களுடைய நினைவுகளை மாற்றவில்லை சகோதரர்களே. நினைக்கிற முறையை மாற்றவில்லை, செய்கை முறையை மாற்றவில்லை, செய்கிறது பிழை என்று நான் மனஸ்தாபப்படவில்லை. ஹல்லேலூயா. So many times we don't regret what we are doing, it's wrong. ஒருவன் மனஸ்தாபப்படலாட்டி மனம் திரும்ப முடியாது, மனம் திரும்ப முடிய, மனம் மாற முடியாது. மனம் மாற முடியாவிட்டால் மனம் திரும்ப முடியாது. மனம் திரும்புதல் என்ற ஒரு பேர் இருக்கும், ஆனால் அதில் வல்லமை இருக்காது. ஹல்லேலூயா. மனம் திரும்பின ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் மனுஷிக்குள்ளும் ஒரு புதிய வல்லமை கடந்து வருகிறது. அந்த வல்லமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோர்விலே எழுந்து நிற்கிற ஒரு மனநிலை கர்த்தர் கொடுப்பா, வேதனையிலே நிற்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுப்பா. எல்லா வேளையிலும் தேவனுக்கு ஒரே மாதிரியான நினைவோடு
அவருடைய அழைப்புக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு பலத்தை கொடுப்பா. அப்படியெல்லாம் இல்லாட்டி எங்களுடைய மனம் திரும்புதல் மனமாற்றமற்ற மனம் திரும்புதலும் மனஸ்தாபப்படாத மனம் திரும்புதலுமா இருக்கு. ஹலலூயா ஹலலூயா. இங்கே ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான் சகோதரர்களே, இங்கே ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான், ஆனால் அதற்கு முன்பதாய் மனஸ்தாபப்படுகிறான். ஹலலூயா. மனம் மாறுகிறான். பாருங்க வாசிங்க, இப்ப எரிக்கோவில் இருந்து போகிற போது ஒரு மனுஷனை கத்தர் சந்திக்கிறார். அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாக கடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் யார் என்று தெரியாது, இதுவரைக்கும் அந்த ஊரிலே மோசமான வரி வசூலிக்கிற வஞ்சகன் இவன். ஹல்லேலூயா. இவனுடைய சுபாவம் குள்ளமானது சகோதரர்களே, இவனுடைய உருவம் குள்ளமானது, இவனுடைய மனநிலை குள்ளமானது, ஆனால் உள்ளத்திலே ஒரு சின்ன ஆசை இயேசுவை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. இன்றைக்கு அநேகர் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய அன்பிலே குள்ளம் உள்ளவர்கள், எங்களுடைய பரிந்து அல்லது பகிர்ந்து கொள்கிறதுல குள்ளமானவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய நீதியில குள்ளமுள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவனை தரிசிக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்க எங்களுக்குள்ளே ஒரு ஆசை, அந்த ஆசையை தேவ ஆவியானவரை தான் வைத்திருக்கிறார். ஏன்னா நமக்குள்ளே ஆசையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிற தேவ ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற இந்த விருப்பம் மன மாற்றத்தை கொண்டு வந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருமானால் நீயும் நானும் ஆபிரகாமுக்கல்ல பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாயிருப்போம். ஹல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் ஆசைப்படுகிறான், இவன் குள்ளன்தான் சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இடங்களிலே மிகவும் குள்ளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், மிகவும் எங்களுடைய சிந்தையிலே குள்ளத்தனம் இருக்கு. ஹல்லேலூயா. குள்ளத்தனம் இருக்குண்டா தந்திரத்தை நான் சொல்லலை, நாங்கள் சிறிதா தான் யோசிப்போம். எங்களுடைய பிரசனகத்திலே குள்ளமாக இருக்கிறோம், எங்களுடைய பகிர்ந்து கொள்கிற தன்மையிலே குள்ளமாக இருக்கிறோம், சகிக்கிறதிலே குள்ளமாக இருக்கிறோம், அன்பு செய்கிறதிலே குள்ளமாக இருக்கிறோம், பொறுமையிலே குள்ளமாக இருக்கிறோம். நாங்கள் வளர கத்தர் கிருபை செய்வா. ஹல்லேலூயா. எங்களுடைய குள்ளமான நிலைமை சகோதரர்களே, அதாவது சிறுதாய் இருக்கிறோம், we are thinking very little. பிரச்சனையும் என்று வரக்குள்ள என்னை குறித்து உயர்வான சிந்தை, இன்னொருவரை குறித்து குள்ளமான சிந்தை. ஹல்லேலூயா. அன்பு காட்டுறதிலே எனக்குரியவர்களுக்குள்ளே பெரிய பெரிய அன்பு, மற்றவர்களுக்கு குள்ளமான காரியம். இதை மறைக்கிறதுக்கு அநேக தடவைகள் நாங்கள் அநேக காட்டத்து மரங்களை அங்கே தேடுகிறது வழக்கம் சகோதரர்களே. ஹல்லேலூயா. பீப்புள் தே வாண்ட் டு கேமோஃப்ளாஜ் தேர் வீக்னஸஸ். மனுஷரில் இருக்கிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா, தன்னுடைய பலவீனத்தை மறைச்சி கொள்ளத்தக்கதாய் எதையாவது ஒரு காரியத்தை தேடுவோம், ஏதாவது ஒரு உயரமான காரியம். பலவீனம் பெருசாக இருக்கு, குள்ளமாக இருக்கும், அது செய்ய முடியாதா இருக்கு, ஆனால் எங்களில் இருக்கிற ஒரு பலத்த காரியத்துக்கு மேலே ஏறிக்கொண்டு நான் பலவான் என்று சொல்லக்கூடியதா நினைவோடு இருந்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. இந்த மனுஷனும் அப்படித்தான், இயேசுவை சந்திக்கும் வரைக்கு இவன் தன்னுடைய குள்ளத்தை மறைக்கத்தக்கதாய் தான் அடைய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டியதை செய்யும்படிக்கு எங்கே ஏறினானாம். வாசிங்க, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஹல்லேலூயா. எங்கடே எங்கடே காட்டத்தி மரங்கள் அநேகம் உண்டு சகோதரர்களே. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காட்டத்தி மரங்கள் இருக்கு. எனக்கு ஒரு காரியத்தில் பலவீனம் இருக்கும், இன்னொரு காரியத்தில் நான் பலவான் போல காட்சி அளிப்போம். ஹல்லேலூயா.
உயரமான இடத்துல ஏறிக்கொண்டு நின்று பாருங்க, அவன் காட்டத்தை மரத்தில் ஏறினபடினால் எல்லாரை பார்க்கிலும் உயர்வான நிலையில நின்று இயேசுவை பார்க்கிறேன் நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடவைகளில் நம்முடைய பலவீனங்களை நினைக்காம பலமாய் இருக்கிற பகுதிகளிலே நின்று கொண்டு நான் இயேசுவை காண்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன், இயேசு என்னை நடத்துகிறார் என்ற உணர்வோடு இருக்கிறார். அட இயேசு சொல்றார், மகனே இன்றைக்கு வா, நான் உன்னோட விருந்துண்ண வேண்டும். அல்லேலூயா. உனக்காக என்னுடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற உடன்படிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் உன்னை கீர்த்தியாக்கும்படிக்காய். பாருங்க, எத்தனையோ ஜனக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இவருக்கு பின்னால் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நினைச்சு கொண்டு போறாங்க, இவர் எங்கட வீட்டை வரமாட்டாரா? எத்தனையோ பேருடைய உள்ளத்துல ஏக்கம் தாகம், இந்த இயேசு ஒருக்கா வந்தா. நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், நீர் வர வேண்டும், நான் இந்த பெரிய அதிபதியாய் நூற்றுக்கணக்கான சிப்பாய்களுக்கு நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன். ஐ எம் இன் அ கமான் பொசிஷன் ஃபார் யுவர் ரீஜன். நீ இருக்கிறதான எல்லைகளுக்குள்ளே நான் அதிகாரியாக இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு தெரியும், நான் நினைக்கிற மாதிரி நீர் வீட்டை வர மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அழைத்து விட முடியாது. அவராய் எங்களிடத்துல வர்றதுக்கு எங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் தேவை. அல்லேலூயா. இந்த மனுஷனை நோக்கி பார்க்கிறார் இயேசுவனை. போய்கொண்டிருக்கிற போது ஒன்றுமில்லை, அண்ணாந்து பார்க்கிறார். நிலத்தை பார்த்து மனுஷரை பார்த்து பேசிக்கொண்டு வந்த இயேசு மரத்தண்டையில் நின்று அண்ணாந்து பார்க்கிறார். இன்னைக்கு இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மிகவும் அவசரமாய்தான் போகிறார். அவருக்கு அதிக காரியங்கள் உண்டு. செய்ய வேண்டிய எத்தனை காரியம் இருந்தாலும் ஒரு தனி மனுஷனுக்காய் காத்திருக்கிற கத்தரவ. ஹல்லேலூயா. ஒரு தனி மனுஷிக்காக நடு மத்தியான வேளையிலே ஒரு ஒதுக்கப்பட்டவளுக்காய், விபச்சாரி என்று தள்ளப்பட்டவளுக்காய் கத்தர் போய் காத்திருந்தார். ஏண்டா, ஒருவரை கொண்டு ஆயிரம் பேரை ரசிக்கிற கத்தர். அல்லேலூயா. சமாரியாவுக்கு ரட்சிப்பு வந்தது அந்த மனுஷினாலே, அதனாலே அவர் காத்திருந்தா. அல்லேலூயா. இந்த மனுஷனாலே பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. நாங்கள் விடுவிக்கப்பட போகிறோம். மனம் மாறுதல் என்ன என்று கத்தர் நம்மை விடுவிக்க அன்றைக்கு சயவுக்கு முன்னால கத்தர் போய் நின்றார். அல்லேலூயா. அவர் நின்று சொன்னார், என்ன தெரியுமா, கீழே வாசாகே, நீ உன்னுடைய காரியங்களில் போலியான காரியங்களுக்குள்ள ஒளிஞ்சி உயரமாக நின்று பார்க்கிறான்னு நினைக்க வேண்டாம். வி ஆர் டூயிங் மெனி டைம்ஸ். எங்களுக்கு நல்லா தெரியும் சகோதரில், எங்களுக்கு பலவீனமாக இருந்தால் எங்களை மிதிச்சிருவாங்கன்ட்டு நாங்கள் பலவான்கள் போல காட்சி அளிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் இருந்தால் எங்களை ஒதுக்கிடுவாங்கன்ட்டு ஏதோ இருக்கிறது போல நாங்கள் பாசாங்கு பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கத்த சொல்ற, உனக்கு அது இல்லை தேவை, உனக்கு தேவை நான். அல்லேலூயா. உனக்கு தேவை, நீ சிந்திக்கிற விதம் பிழை சகையு. நீ குள்ளமாயிருக்கிறபடி அகறி நிற்கிறா. நீ குள்ளமாயிருந்தாலும் உன்னை சந்திக்கிற உள்ளம் என்னிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பலவீனராக இருந்தாலும், நான் பலவீனராக இருந்தாலும், என்னுடைய பலவீனத்திலே பரிபூர்ண பலத்தை கொடுக்கிற கிருபை உள்ள இயேசு சந்திக்க கிருபை உள்ளவராய் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறா. ஆனா மனம் மாறுதல் வருமா? மனம் மாறுதல் வருமா? மனஸ்தாபம் வருமா? நாங்கள் செய்கிற காரியத்தில் மனஸ்தாபம். அவன் உடனடியாக இறங்கினான் என்று வேதம் சொல்லுது. கதை சொல்கிறார், உன்னுடைய உன்னை போலியாக மறைத்து கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு இறங்கு, வெளியிறங்குமா வா. பி ஓப்பன், பி ஓப்பன் அண்ட் யூ ஜஸ்ட் கம் அண்ட் மீட் மீ, பிகாஸ் யூ டோன்ட் நீட் தெம், யூ நீட் மீ. ஹல்லேலூயா. நீ உன்னுடைய ஒளிவான மறைவான பலவீனங்களை பலம் போல இருக்கிற காரியங்களில் ஒழித்து மறைத்து நீ உன்னை ஒரு பொருட்டாக, நீ உன்னை உயரமான நிலையில் இருக்கிறவனை போல காட்ட வேண்டாம். நீ கீழே இறங்கி வா என்ற, நான் கீழே உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்களோடு வேதமாக தான் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களுக்காக நமக்காக பரிதவித்து பார்த்து பாவம் சொல்லுகிற ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல பாடுபட்டு நமக்காக பறந்து பேசுகிற மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனம் இருக்கா? எஸ், யூ டு அக்செப்ட். ஓ, நான் குள்ளந்தான், ஆக்களுக்குள்ள தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக விஷயத்தில்
சிந்திக்கிற விதத்தில் நான் குள்ளமாயிருக்கிறேன். நீ வைட் ஓப்பன் ஐஸ், நம்முடைய பார்வை அப்படி இருக்கோ, அப்படிதான் நம்முடைய சரீரம் முழுவதும் இருக்குமா? நான் பெரிதான காரியங்களை பெரிய மனதோடு பார்க்குற உள்ளம் வேணும் சகோதரர்களே. குள்ளமாக இருந்து கொண்டு எதுக்குள்ளேயோ ஒளிஞ்சு நின்று இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற தற்காலிக சந்தோஷம் நமக்குள்ளே தேவைப்படக்கூடாது. ஹலலூயா. நோ கோ ஃபார் அ டெம்பரரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்களுக்கு மனம் திரும்புதல் தேவை. ஹலலூயா. நம்முடைய காரியங்களை பாருங்க, அவனுடைய மனமாற்றம் உடனடியாய் வந்தது சகோதரரே. ஐ வாஸ் ஒண்டரிங், இன்றைக்கு காலை வேளையில் நான் இந்த காரியத்தை திருப்பி தியானிக்கிற போது எனக்கு உள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், எனக்குள்ளே ஒரு மனமாறுதல் வர வேண்டும் என்று ஒரு பெரிய ஜபம். என்ன தெரியுமா, இந்த மனுஷன் கீழே வா என்று சொன்ன போது இங்கே தான் இருக்கு பிரச்சனை. தேவன் நம்மை அழைக்கிற போது, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற போது, தேவன் நம்மோட உறவாட விரும்புகிற போது அநேகர் நம்முடைய குற்றங்களை கண்டுபிடிக்கத்தான் ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்பவும் நன்மை செய்யாது, குற்றங்களை தான் கண்டுபிடிக்கும். அவன் செய்த நன்மைகள் ஒன்றும் ஞாபகம் பெறல. சில போல அவன் நன்மை செய்யவில்லையோ தெரியாது, ஆனால் சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஒரு பொறாம என்ன தெரியுமா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. எஸ் டசன்ட் மைண்ட். இயேசு கவனிக்கல இதை குறித்து. இயேசு கேட்கல நினைக்கிறீங்களா? இவரை சுற்றி இருந்த ஜனம் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சகையுட்ட அவர் போகிறாருன்னு சொல்லி யாரை குற்றப்படுத்துகிறாங்க, யாரை குற்றப்படுத்துகிறாங்க? பலவீனராகிற நமக்கு அவர் உதவி செய்து, பலவீனத்தோடு இருக்கிற நமக்கு அவர் ஒரு அழைப்பை தருகிற போது பலவீனப்பட்ட மனுஷரை குற்றப்படுத்துகிறோம்னு இயேசுவை தான் குற்றப்படுத்துகிறாங்க. இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு, இவருக்கு தெரியாதா இவர் பரிசுத்தர் இல்லையா, இவர் தீர்க்கதரிசி இல்லையா, இவருக்கு திருஷ்டாந்தமாய் நினைக்கிற ஒரு நினைவு இல்லையா, தெரியாதா இவர் யாரோடு வீட்டை போக போகிறார், யாரோடு நடக்க போகிறார், யாருக்கு உதவி செய்ய போகிறார், யாரை அறிக்கை பண்ண போகிறார், யாரை இவர் உயர்த்த போகிறார், இவன் ஒரு பாவி. இந்த சத்தம், இந்த கதை சகைவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. சகைவுக்கு அதிகாரம் இருக்கு. சகைவு எங்களை போல ஆள், நாங்கள் சகைவாக இருந்தால் என்ன யோசிச்சிருப்போம் தெரியுமா, நான் பாவியா, உனக்கு நான் பாவி மாதிரி தெரியுதா, நாளைக்கு சந்தைக்கு வருவா இல்ல, யூ கம் டுமாரோ, 100 வெள்ளி காசுக்கு மகனே 150 நீ கட்டணும். இயேசு வந்தவர் போயிடுவார், அவர் போயிடுவார், அவர் எரிக்கோ வழியாக வந்தவர், போய் பார்த்தீங்கன்னா அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. போகிற வழி முழுவதும் அவர் ஒவ்வொரு மனுஷனை சந்தித்து கொண்டே இருக்கிறார். யோவான சுவிசேஷத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனி தனித்தனி மனுஷராய் சந்தித்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நிக்கோதேமுவை சந்தித்தார், சமாரிய பெண்ணை சந்தித்தார், அங்கே கல்லறையிலே இருந்து தன்னை தானே கிழித்து கொண்டிருந்தவனை சந்தித்தார். தி சிங்கிள் பர்சன் ஹி மீட். ஹல்லேலூயா. எனக்காக உனக்காக தனிப்பட்ட விதமாய் இறங்கி வந்திருக்கிற தேவன் அவர் போய்கொண்டே இருக்கிறார். இவங்க எல்லாம் சொல்றாங்க பாவி. யோசிச்சு பாருங்க, எங்களை அநேகர் குற்றம் சாட்டும் போது, குற்றப்படுத்தும் போது, ஈவன் தே சே வாட் ஐ டிட், ஹவு வி ரியாக்ட், எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ற, நாங்கள் எப்படி நாங்கள் திரும்பி பதில் செய்கிறோம். எங்களை குற்றவாளின்னு சொன்னால் சும்மா இருப்போம்மா, நீங்கள் பிள்ளை செய்கிறவங்கன்னு சொன்னால் சும்மா இருப்போம்மா? மனம் மாறுதல் அங்கே ஆரம்பிக்கிறது. எங்கே தெரியுமா? எங்களை குற்றப்பட்டுக்கிட்டு இடத்துல, குற்றப்படுத்துகிற இடத்துல திரும்பவும் திரும்பி அவர்களுடைய குற்றத்தை கண்டுபிடிக்காமல். எங்களுடைய ஒரு பழக்கம் இருக்குது சோலே, ஆராய்ந்து பாருங்கள். என்னை குற்றப்படுத்தினா, நான் செய்கிற காரியத்தை சரிப்படுத்தும்படி சொன்னால், அல்லது சீர்படுத்தும்படி சொன்னால், அல்லது குற்றவாளி என்று நம்ம சொன்னால், நாங்கள் முதல் செய்கிற வேலை என்ன தெரியுமா, சொன்னவர் சொன்னவள் எத்தனை காலம் எப்படி என்ன செய்தான்றதை தேடி பிடிச்சி திரும்ப சொல்கிறது. வி டூ தட், தட்ஸ் அ வே வி திங்க், பட் காட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இட் டுடே. ஆமென். ஹல்லேலூயா.
ஆனா சகேயு என்ன தெரியுமா செய்தான்? இதான் அவனுடைய மனமாற்றம். குற்றவாளி, இவன் பாவி, இவன் அசுத்தர், இவன் ஒரு காரியத்துக்கும் நல்லதல்ல, இவன் வரி வசூலித்து வஞ்சிக்கிற மனுஷன் என்று சொன்னபோது அவன் உடனே என்ன தெரியுமா சொன்னான்? இயேசு அவனுக்கு திரும்பி ஒரு பிரசங்கம் பண்ணவில்லை, எத்தனையோ வேத வசனங்களை காட்டி உனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை என்று சொல்லவில்லை, மனம் திரும்புதலுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை என்றது சொல்லல. இயேசு பார்க்க முன்பதாய், இயேசுவை பார்த்த சந்தோஷம், அவனை சந்தித்த இயேசு, அவனை அழைத்த இயேசுவினுடைய தாற்பரியம் அவனுடைய சிந்தனை முறையை மாற்றினது. அவன் குற்றப்படுத்தினவர்களை குற்றப்படுத்தவில்லை. ஒரு காரியம் செய்தான். நாம் பாருங்க என்னண்டு. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாள் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஹல்லேலூயா. சகேயு நின்று சொல்றான், என்னை பாவின்னு சொன்னா இவன் மீ எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் சகோதரல, செல்ஃப் டிஃபென்ஸ், எங்களுடைய சிந்தை மாற வேண்டும். எங்களுடைய சிந்தை மாறாவிட்டா தேவன் எங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்க முடியாது. சகையுடைய மனம் மாற்றம் கிறிஸ்துவினுடைய ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தினது. கிறிஸ்து சாட்சி கொடுத்தா என்ன சொன்னா தெரியுமா? அந்த நாளில் ஆபிரகாமுக்கு பிள்ளை என்றால் அவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். அழலுயா. அதனால தான் யோவான் ஸ்நானம் சொல்லக்குள்ள சொன்னா, நீங்க மனம் திரும்பாம இருந்து கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லாதிருங்க. ஏனென்றா மனமாற்றம் இல்லை, உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவசிக்க வேணுமானா நீங்க அதை செய்ய வேண்டும். நீங்க அதை செய்யாம போலியான ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யூ ஆர் காலிங் யுவர் செல்ஃப். நாங்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லாதீங்க. இயேசு என்னை ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே, நாங்க செய்யற காரியத்தை வச்சு நாங்க எங்களையே சொல்லிக் கொடுக்கிறோம். நான் இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய காரியம் தெரியுது, போகிறேன் வருகிறேன் எல்லாம் சொல்ல. ஆனா கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? தியானிக்கிறோமா நாங்க? என்னுடைய சிந்தை மாற வேண்டும், என்னுடைய எண்ணம் மாற வேண்டும், என்னுடைய எண்ணத்திலே ஒரு மனமாற்றம் வர வேண்டும். மனம் திரும்புதல் அடுத்த காரியம். மனம் திரும்புதல் கர்த்தருக்குள்ளே நடக்கிற காரியம். கர்த்தர் அதற்காக நமக்கு உதவி செய்கிற காரியம். ஆனால் மனம் என்னிடத்துல இருக்கு? என்னுடைய மனம் மாறுகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மனம் மாறாம சகோதரர்களே, நம் மனஸ்தாவப்படாம அவன் என்ன தெரியுமா செய்தான்? சகாயக்குள்ளே ஒரு மனஸ்தாவம் வந்தது. அவனுக்குள்ளே கோபம் வரவில்லை. பாவி என்று சொன்ன போது கோபம் வரவில்லை. அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வருது. ஓம்டாப்பா, நான் செய்த வேலை ஏதோ பிள்ளையாக இருக்கு, ஏன் என்ன பாவி என்று சொல்கிறான்? நாங்கள் அப்படி சொல்ல தெரியுமா? நான் அரசாங்கம் சொன்னபடி தான் வரி எடுக்கிறேன், காரியம் செய்கிறேன். இதில் என்ன இவன் பாவம்ன்றது? நான் சட்ட ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எங்களை மறைக்கத்தான் பார்ப்போம், எங்களை மறைக்கத்தான் பார்ப்போம். அத்திமரத்தில் ஏறி மறைந்து கொண்டிருந்த உடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வருகிறது. என்னத்தினால் என்றால் மனஸ்தாபம் வந்தது. ஹல்லேலூயா. குற்றஞ்சாட்டினவர்களை குற்றஞ்சாட்டி குறைவுபடுத்தி நீ அதுக்கு தகுதி இல்லை, என்னை திருத்த வரக்கூடாது என்று அவன் சொல்லலை. அவன் திரும்பி பாதுகாக்கல, நீங்கள்லாம் யோக்கியனா? உங்களே எல்லாம் தெரியாதாடா? கோதுமையை அற விலக்கி கொண்டு வந்து முழு விலக்கி விற்கிறீங்க. கேட்கல சவலை. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நினைவு எங்களை கீர்த்தியை காண விடாது. We always find mistake on somebody who is saying to you to right things. காரியங்களை சீர்படுத்த சொல்லக்குள்ள, காரியங்களை சரிபடுத்த சொல்லக்குள்ள நான் கண்டுபிடிக்கிறது இவருக்கு இவைக்கு தகுதி இருக்கா? நான் ஒன்று சொல்றேன் சகோதரர்களே, யாரை வச்சு கத்தர் பேசினாலும் கேளுங்க. அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல பேசுகிற யாராக இருக்கட்டும், ஐ லேர்ன் மெனி திங் ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ் தீஸ் டேஸ். சின்ன பிள்ளைகளை வச்சு கத்த சொன்னாலும் கேளுங்க. ஏண்டா கத்த சொல்ற? நான் கழுதையை வச்சு பேசுகிற கத்த. ஹல்லேலூயா. கழுதை பேசக்குள்ள என்ன தெரியுமா சொன்னது கத்த சொல்ற? நான் கல்லுகளை கொண்டு பேசக்கூடிய கத்த. நீ பேசாவிட்டா கல்லு பேச. யூ ட்ரை தட். இஃப் யூ கான் டூ தட், God will make somebody, some stone, it's going to preach for God. Hallelujah.
தேவனுடைய சாட்சியை சொல்ல கல்லுகள் என்று சொல்லும் சொல்ல நாங்கள் நினைக்கிறோம் ஜடமா இருக்கிற கல் இல்லை, கல் மாதிரி இருக்கிற மனுஷன். இயேசுவை சந்திக்கும் வரையும் சகோதரனுடைய வாழ்க்கை கல் பாறை சகோதரர்களே. ஒரு மனஸ்தாபம் இல்லை, ஈவிரக்கம் இல்லாமல் வரியை வெட்டுவான். விதவைகள் வந்து சந்தையில் நின்று அழுது சொல்லுவாங்க, இது இவ்வளவுதான் என்றது, அதெல்லாம் இல்லை, எனக்கு வெட்ட வேண்டியதை வெட்டு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. ஈவிரக்கம் இல்லாத கல் போன்ற மனுஷன், அவனுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்தது. இந்த மனஸ்தாபத்தவர்களே, தேவன் கொடுக்க முடியாது, உன்னுடைய மனம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க முடியினால் உனக்குள்ளே உருவாக வேண்டியது தான் இந்த மனம் ஸ்தாபமும் மனம் மாற்றமும். அல்லேலூயா. நம்முடைய மனத்தை நம்முடைய சிந்தையை கத்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசாலே செய்ய முடியாது. ஆனபடினால தான் பிசாசு எங்களுடைய சிந்தையிலே சகோதரர்களே கலைகளை விதைக்கிறான். அது சரியானது போல தெரியுது, அதை கொண்டு நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, சத்துருவினுடைய எல்லா தந்திரங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவனுடைய ஆயுதங்களை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் தேவனுடைய சத்தியம் எல்லா தர்க்கங்களையும் மேற்கொள்ளத்தக்கதாய் வல்லமை உள்ளதாக இருக்கிறதா. தேவன் சத்தியம் எல்லா தர்க்கத்தையும் மேற்கொள்ளுது. என்ன தர்க்கம்? என்னுடைய சிந்தையிலே உருவாகி இருக்கிற தர்க்கம். பிசாசு போற்றும், இது செய்யலாம், இதை பாரு, அவரை பாரு, இவைய பாரு. நாங்கள் பார்க்கக்குள்ள பாருங்க, அவங்க இப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்க, ஏன் நான் செய்யக்கூடாது? இல்லை, கத்தருக்கு பிரியம் இல்லை, இவர் இப்படி செய்யட்டும், அவ அப்படி நடக்கட்டும், இவர் இப்படி ஓடட்டும், அவ அப்படி ஆடட்டும், ஆனால் நான் கத்தருக்குள்ளே இருப்பேன் என்று நினைச்சோம்டா மனஸ்தாபம் உண்டாயிட்டு. ஹலலூயா. கத்த சொல்லுகிறார், மனஸ்தாபம் அவனுக்குள்ள உண்டாயி கொஞ்சம் சொல்றா என்ன தெரியுமா? உடனடியாய் சகோதரர்களே பாருங்க, பெரிய அற்புதம். நான் என்ன வச்சு ஒப்பிட்டு பார்த்தேன் சகாயோட, எனக்கு இந்த மனஸ்தாபம் வருமா, இந்த மனமாற்றம் வருமா, இந்த சிந்தையில இப்படி ஒரு மாற்றம் வந்துட்டா நாங்கள் எல்லாம் எப்படி இருப்போம்? நான் யோசிச்சு பார்த்தேன், கத்தத்துல ஒப்பு கொடுத்துருக்கேன், கத்தர் உதவி செய்வா. உடனே என்ன தெரியுமா சொன்னா, நான் அநியாயமாக ஏதாவது செஞ்சுருந்தா, என்னைய பாவி என்று சொல்கிறாங்கல்ல, அப்போ நான் ஏதோ பாவம் செய்திருக்கிறேன். இவன் பாவியான மனுஷன்னு சொன்னாங்கல்ல, இவன் சொன்னதுக்காக அவன் செய்த பாவத்தை தேடி பிடிக்கல. யோசிச்சு பாருங்க, சகையு தேடி இருந்தா அந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் அவன் குற்றம் சாட்டி இருக்கலாம். ஏழுமா இயலாதா சொல்லுங்க எனக்கு, ஏழுமா இயலாதா? அடே உன்னை தெரியாதா, நிட்டு நீ ஏற்று யார் வீட்ட நின்ற நீ, எனக்கு தெரியும். அரே உன்ன தெரியுமா, இவ இருக்கிறா எல்லாம், இவ தண்ணி எடுக்க போறவ, இவ எத்தனை மணிக்கு போ, அரே உன்னே தெரியாதா? மகனே தம்பி நீயுமா இதில் நிற்கிறான், நீ எப்பப்போ பின்னத்தில் எங்கெங்கே போய் வாரா, நான் சொல்லுவா அம்மாக்கு, எல்லாம் தேடி கண்டுபிடிக்கலாம். தேடவில்லை, மனஸ்தாபம் யாரிடத்துலையும் குற்றம் தேடாது. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற மனஸ்தாபம் வேறு ஒன்றும் செய்ய வழியை திறந்து விடாமல் அது தேவனை நோக்கி பார்க்கிறபடினால் மனம் திரும்புதலையும் ஜீவனையும் கொண்டு வருமா. லௌகீக துக்கம், மனுஷீக துக்கம், மனதினாலே வருகிற சுய பரிதாபம் அது மரணத்துக்கு தான் எங்களை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. கர்த்தர் மரணத்துக்காக இல்லை, ஜீவனை தரும்படியாய் வந்தார். அலலுயா. ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ஜீவன் தர வந்திருக்கிற இயேசு. அலலுயா. இயேசு தேடுகிற மனஸ்தாபம் இதுதான் சொல்ல, மனஸ்தாபப்பட வேணும், மனஸ்தாபப்பட வேண்டும். நான் செய்கிற பாருங்க, ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு போதை பொருளை பாவிக்கிறவன் தான் காலை வேளையில் எழுந்து, நான் செய்கிற இந்த காரியம் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இதை செய்யக்கூடாது என்று அவன் மனஸ்தாபப்படும் வரையும் அவனுக்கு விடுதலை இல்லை. எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான போதைக்கு அடிமையான இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா டைம் போய் கேட்டீங்கன்னா 90-95 விதமான ஆக்கள் சொல்லுவாங்க, போதையில் இருந்து விடுதலையாகலான்ட்டு. ஆனால் கத்தோட சமூகத்தில் போதையில் இருந்து விடுதலையாகி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஹலலூயா. கத்தர் சிட்சி அனுப்புகிறார், எப்படி தெரியுமா? மனசாவப்பட்டு மனம் திரும்புகிறவன், மனம் மாறி மனம் திரும்புகிறவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வருது. ஹலலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இல்லையா, அநேகர் சொல்லுவாங்க சார்லே, சிகரெட் குடிக்கிறத விடையலாது, சிகரெட் குடிக்கிறத விடையலாது. குடிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, சரியான கஷ்டம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ராத்திரியிலே அதை செய்ய கத்தர் கிருபை கொடுத்தா,
என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள், எத்தனையோ 31ஆம் தேதி விடுவேன், 2ஆம் தேதி திருப்பி குடிப்பேன், 2ஆம் தேதி திரும்பவும் விழுந்து போவேன். ஆனால் ஒரு தரம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காருடைய ஒரு செய்தியை கேட்டு நான் மனஸ்தாபப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னோட இருதயத்தில் ஒரு மனஸ்தாபம், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் நான் இதை செய்கிறேன், ஏன் நான் செய்கிறேன் கேள்வி எனக்குள்ளே கேள்வி கேட்க கேட்க கண்ணீரோட கத்தடத்தில் சொன்னேன், நான் மனம் பார போறேன். This is enough. Enough is enough. இது எனக்கு தேவையில்லை, இது விருப்பம் இல்லை. ஏனென்றால் இதை நீர் விரும்பவில்லை தீர்மானம் எடுத்தேன். இரவு மனம் மாற கத்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. மனம் மாற்றம் உடனே வரலை சொல்ல, மனம் திரும்புதல் வரலை, மனம் மாறினேன். சிந்தையிலே ஒரு தீர்மானம், சிந்தையில் ஒரு தீர்மானம் யோசிச்சேன், இது என்னை கொள்கிறதும் கத்தருக்கு பிரியமில்லாதமாய் இருக்கிறபடி எனக்கு மேலே ஆவியானவர் வந்து நான் அசைவாடி என்ன அப்படியே எனக்கு யாரோ ஜபிச்சு நான் சத்தி எடுத்து அப்படியெல்லாம் விட்டு அங்கே ஒன்றும் நடக்கையில் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு தீர்மானம், மனம் மாறினேன். இது கூடாத காரியம். ஸ்டில் ஐ டோன்ட் ஸ்மோக் மோர் தென் 18-19 இயர்ஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாக்கு போக்குகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் எபிரேயர் நிருபத்தை எடுத்து பாருங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் வாசிக்க சொன்னேன்டா, அங்கே தான் இருக்கு. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் தான் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிற்காலத்தில் தான் சிட்சையில பலன் கிடைக்கும். நான் இப்ப அதை அனுபவிக்கிறேன். சிட்சையை சகிக்கிற மனுஷன் அதுக்கு மேல எல்லாம் எழுதியிருக்கு. சிட்சையை நீங்க தள்ள வேண்டாம். சிட்சை வர்றது அன்புல தான். ஹல்லேலூயா. சிட்சை வருகிறது நேசத்துல தான். கர்த்தர் எவரை அன்பு செய்கிறாரோ அவர்களைத்தான் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து கவலைப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க. அதான் சொல்றார். ஏன்னா இந்த பொருள் வாசி ஆசீர்வாதம் இருக்கிறவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே. காரியங்கள், வசதிகள், பெயர்கள், புகழ்கள் இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்படாத. ஏன் நான் வீணிலையா என்னுடைய கைகளை கழுவுகிறேன், பரிசுத்தத்திலே வாழுகிறேன், நான் வீணாவா போய் ஜபிக்கிறேன், வீணாவா கத்தருக்கு ஊழியம் செய்கிறேன், வீணாகவா ஆராதிக்கிறேன், வீணாகவா நினைக்க வேண்டாம். உன்னுடைய பிரயாசத்துக்கு பலன் வருகிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கோங்க, பரிசு வருகிறது. இட்ஸ் ஆன் தி வே. பரிசு வருகிற சவரில் சிட்சிக்கப்படுகிற போது, நம்மை ஒதுக்கப்படுகிற போது, நெருக்கப்படுகிற போது தேவன் அதை அனுமதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு சாக்கு போக்கு தேட வேண்டாம். திருத்தம், மனம் மாற்றம் தேவை சகோதரர். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, எங்களுடைய தலையிற நிறத்தை மாற்றலாம், முகத்தை மாற்றலாம், ஆடையை மாற்றலாம், நீங்கள் வீட்டை மாற்றலாம், ஏன் சபையை மாற்றலாம், உங்களுடைய உறவினர்களை மாற்றலாம், ஃப்ரெண்ட்ஸை மாற்றலாம், ஆனால் உங்களுடைய மனம் மாறாவிட்டால் கீர்த்தி இல்லை. ஹல்லேலூயா. யூ கேன் சேஞ்ச், யூ கேன் சேஞ்ச் எனி திங். கலரை மாற்றி பாருங்க, மைண்ட் மாறுதாண்டு. தலையிற கலர் தான் சீக்கிரமாக மாற்றப்படக்கூடியது. இப்பெல்லாம் மாற்றி பாருங்க. மாற்றி தலைக்குள்ளே இருக்கிற காரியம் மாறுதா? தலையில் கலர் மாறிட்டு என்ன 50 வயது, 55 வயசு, 18 மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மனம் அது மாதிரி மாறுதா இல்லை சகோதரே? வீட்டை மாற்றி பாருங்க, ஊரை மாற்றி பாருங்க, தேசத்தை மாற்றி பாருங்க. மனம் மாறாவிட்டால் ஒன்றும் மாறாது. ஏனென்றா எங்களுக்குள்ளே இருக்கிறது மாறாதான் வெளியில் மாறும். Hallelujah. The way of thinking should change, then everything will be changed. என்னுடைய பார்வை மாறிச்சுண்டா? என்னுடைய பார்வை விரிவான பார்வையாய், எல்லாரையும் நேசிக்கிற பார்வையாய், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற பார்வையாய், எல்லாரையும் அன்பு செய்கிற பார்வையாய் மாறிச்சுண்டா, எல்லாம் எனக்குள்ளே மாறும்.
இது நாங்க என்ன தெரியுமா செய்யறது, எங்களுக்குள்ள மாற்றுறது கேட்கறது இல்ல, ஆனா வழியில எல்லாம் மாறணும். இவ மாறணும், அவ மாறணும், அது மாறணும், சர்ச் மாறணும், சர்ச்சத்தில் ரூல்ஸ் மாறணும், பாஸ்டர் மாறணும், பாஸ்டருடைய என்ன மனைவி மாறணும், இவருடைய கணவன் மாறணும், எல்லாம் மாறணும். ஆனால் நான் அப்படியே தான் இருப்பேன். அல்லேலூயா. அது மாறாமல் இருக்கிறதுக்கு கண்ணீர் விட நான் விடுவேன், ஆனால் நான் மாற மாட்டேன். எங்களோட சிந்தை மாறணும் சொல்லலை, த வே ஆஃப் திங்கிங். ஒருவரை பார்க்குற போது நான் ஒன்று சொல்கிறேன், நாங்கள் அதிகமாக ஒரு சந்தேகத்தினாலே, ஒரு சந்தேக உணர்வினாலே பாதிக்கப்படுகிற ஒரு சந்ததியும் சமூகம். எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒருவன் நன்மை செஞ்சாலும் ஏன் செய்கிறான், ஏன் நான் செய்கிறதில்ல, நான் செய்யாமல் இருக்க, இவன் என்ன செய்கிறான், இவன் என்னத்தை ட்ரை பண்ணுறான், இவன் கொஞ்ச நாளையால் என்ன உதவி கேட்க போகிறான், யோசிக்கிறாங்களா இல்லையா? ஆவியானவர் நம்மோட பேசுகிறாரா இல்லையா? எல்லாத்துலேயும் சந்தேகம், எல்லாவற்றிலும் சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் சந்தேகம். இவன் இதை வச்சுக்கொண்டு தான் அதை செய்தார், இதை நினைச்சு கொண்டு தான் அதை பேசினார், எல்லாவற்றிலும் சந்தேகம். அவர்கள இந்த மனதில் மாற்றம் வருமா இருந்தால் விடுதலை வரும். யோசிச்சு பாருங்க, சந்தேகத்தோடு எல்லாம் பார்க்க வழிகிட்டோம்னா நமக்கு சந்தோஷமாக ஒன்றும் இருக்காது. ஹல்லேலூயா. If you started seeing things in a suspicious eye, you are going to have a signal. சந்தேகத்தை போல ஒரு பாதிப்பான காரியம் இல்லை சகோதரர்ல. எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுதான், பாம்பை போல கேள்வி உள்ளவர்களா இருங்க, ஆனா சந்தேகம் உள்ளவர்களா இருங்கன்னு சொல்ல. Yeah, you ask why it's happening. Okay, சில நேரம் அவர் நேசிக்கிறாராக்க மூக்க, அதோட விட்டுருங்க. புறாவை போல கண்ணுள்ளவர்களா இருங்க, யா காரியம் நடக்குது, ஏதோ கத்தர் எல்லாத்தையும் சரியாக கொண்டு வருவார். அதுக்கங்கால எங்களை பார்க்கவும் கேட்கவும் தான் சொல்லியிருக்கு, அதுக்கங்கால போய் தீர்மானிக்கவோ நியாயம் தீர்க்கவோ எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. யூ கேன் சேஞ்ச் எனிதிங், பட் இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் செல், நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். கத்தர் இயேசு சொல்றார், இன்றைக்கு நான் மனஸ்தாபத்துக்கு உனக்குள்ளே வந்து தங்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருத்தங்கள் சகோதரர்களே, திருத்தங்கள் தேவையாயிருக்கு, ஒழுக்கங்கள் தேவையாயிருக்கு, சிட்சிப்பு தேவையாயிருக்கு. நிச்சயமாய் கத்தர் சிட்சிக்கிறவராயிருக்கிறார். சிட்சிக்கிற வேளையில் நாங்கள் சாக்கு போக்குகளை தேட வேண்டாம். நாங்கள் அநேக தடவைகளில் வி ஃபைண்ட் சம் எக்ஸ்கியூஸ் வை ஐ டிட்ன்ட் டு, பிகாஸ் ஐ வாஸ் லைக் தட் அண்ட் ஐ ப்ரோட் அப் லைக் தட். எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, ஒரே வீட்டில் ரெண்டு சகோதரர்கள் எனக்கு நல்ல நண்பர். அதில் இளையவர் என்னோட நிரம்ப, நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசில் இருந்து வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய தகப்பன் குடிப்பார் சகோதரர்களே, மிகவும் பண செழிப்புள்ள குடும்பம், குடிச்சு 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 எப்படின்னு சொன்னால் ரோட்டுக்கு போட்டிருந்த அந்த ஃபவுண்டேஷன் கல்களையே அரித்து விற்று குடித்தாங்க. ஏழு எட்டு வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவங்க ஒரு வீட்டில் வந்தாங்க. இது அப்படியே போய் அந்த தகப்பன் சிறிய வயசுலேயே செத்து போனார். இந்த குடும்பத்தில் மூத்த தமையன் ஒரு பெரிய குடிகார், வேலைக்கு போனான், வெளிநாடு போனான், வந்தான், ஆனால் குடிப்பழக்கம். அப்போ ஒரு நாள் ரெண்டு பேர் உட்கார்ந்துருந்து பேசி கொண்டிருந்த என்கிட்ட, ஏன் இப்படி குடிக்கிற, ஏன் இந்த வயசில் இவ்வளவு குடிப்பழக்கம், இப்போ செத்து போயிட்டான், குடிச்சே செத்து போயிட்டான், என்னை விட ரெண்டு வயசு மூன்று வயசு மூத்தவன், 34-35 வயசில் செத்து போனான், குடிப்பான், அவ்வளோத்துக்கு குடிப்பான், குடிக்கிற குடிக்க வேண்டாம், இப்படியெல்லாம் செய்கிறது நல்லதில்லை, இது கூடாது காரியம்னு சொன்னபோது அவனுடைய தமையன் ஒருவர் கத்தராலே ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராகி மாறினார். அவர் ட்ரை பண்ணார், பேசினார், ஒன்றும் முடியலை. அவன்கிட்ட கேட்ட போது, நான் ஒரு நாள் உட்கார்ந்துருந்து பேசுகிற போது அவன்கிட்ட கேட்டேன், ஏன் குடிக்கிறேன் சொன்ன, என் தகப்பன் குடிக்கார், என் தகப்பன் குடிகாரன், குடிகாரனால் வளர்க்கப்பட்டபடியா நான் குடிகாரன் ஆயிட்டேன். இவருடைய தம்பி எனக்கு ஆகையும் க்ளோஸ், இன்னொரு நாள் நான் இருந்து அவனோட பேசுகிற நேரம் அவன் குடிய தொட மாட்டான். அந்த நேரம் அவனுக்கு குடிக்கிறது விருப்பம் இல்லை, ஆறாவது ஃபோர்ஸ் பண்ணால் கூட அந்த இடத்த விட்டு போயிடுவான், துப்புரவா குடின்ற அவனுக்கு ஒரு வெறுப்பு. ஆனால் அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா நீ குடிக்கிற இல்லை, அவன் சொன்னான், என்ன தெரியுமா, என் அப்பா குடிகாரன்,
அதனால தான் குடியில் எனக்கு வறுப்பு. ஹல்லேலூயா. எப்படி நாங்கள் சாக்கு போக்குகள் எடுத்துக்கொள்கிறோம் பார்க்குறீங்களா? ஒரே குடிகார தகப்பன், ஒருவன் தான் குடிக்கிறதுக்கு தகப்பன் குடிகாரன்னு சொல்கிறான், ஒருவன் குடிக்காமல் இருக்கிறதுக்குன்னு சொல்கிறான் என் தகப்பன் குடிகாரன். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏற்றபடி ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அதே இடத்துல நின்று கொண்டு இருக்க விரும்புகிறோம். கத்த சொல்கிறார், மகனை கீழே இறங்கி வா. ஹல்லேலூயா. டோன்ட் பீ தேர். அங்கே நின்று பேசிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு உடைய சிச்சையை குறித்து நீ மனம் மாறாதபடிக்கு வேதனை பட்டு கொண்டு அங்கே இருக்காது. நீ கீழே வா என்றால் நான் உன்னோட விருந்து உண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விருந்து தரும்படியாய் சகோதரனே, கத்தர் தன்னைத்தானே தரும்படியாய் நமக்கு ஒரு உடன்படிக்கைய, தன்னுடைய இரத்தத்தை தன்னுடைய சதையை பிட்க கொடுத்து நம்மை பரிசுத்தராக்கும்படி அவரை போல நடத்தும்படிக்கு அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை வாசிங்க, எபிரேயர்கள் எழுதின நிருபம் வாசிங்க. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, ஹல்லேலூயா, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கத்த சொல்ற என்ன தெரியுமா? உடைய கால்கள் முடங்கி போயிருக்கான். நீங்க குள்ளமா இருக்கிறீங்களா? உடைய நினைவு வெளியில போக விடுகுது இல்லையா? இன்னொருவரை சாதகமாய் சிந்திக்க விடுது இல்லையா? அல்லது இன்னொருவர் செய்கிற காரியங்களை பாதிப்பாய் நினைக்காம இருக்க விட இல்லையா? சொல்றார், தளர்ந்த கைகளை முடங்கின முடங்கால்களை நிமித்துங்க. ஹல்லேலூயா. நீங்க நிமித்துங்க. நான் முடங்கி போயிருக்கிறேன், ஒடுங்கி போயிருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறுகியதாக இருக்கிறது. குறுகிய பார்வை, குறுகிய சிந்தை, குறுகிய நினைவு, குறுகிய நடத்தை, குறுகிய பேச்சு. அன்னை சொல்றார், பெருகுங்க. ஹல்லேலூயா. முடங்கி இருக்க வேண்டாம், வெளியில வாங்க, கீழே இறங்குங்க. காட்டத்தி மரமல்ல, சிலுவையிலே தொங்குகிற நான் உனக்கு ஆயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவை மரம்தான் நமக்கு கீர்த்தி சகோதரர்ல. சிலுவை மரத்திலே தான் ரட்சணியம், சிலுவையிலே தான் ஆசீர்வாதம். அனுத்துற, நீ முடங்கி இருக்காத. எதையும் குறித்து நினைத்து நீ ஒடுங்கி உன்னை ஐசோலேட் பண்ண வேண்டாம். டோன்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப். கம் அவுட். ஆஸ்க் காட் டு கிவ் எ வைட் விஷன். எனக்கு ஒரு பெரிய பார்வையை தாங்க ஆண்டவரே, தூர நோக்கத்தை தாங்க. ஜனங்களை குறித்து பார்க்கிற போது பாசிட்டிவ் சிந்தையை தாங்க. எப்போதெல்லாம் எனக்கு ஒரு பயம் வருகிறது, சந்தேகிக்க தொடங்கினீங்கன்னா பயப்பட ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இது என்னத்துக்கு செய்கிறாங்கன்ட்டு நினைச்சிங்களோ அன்றைக்கு குழம்ப தொடங்கிடும். மூட் மாறிடும், நம்முடைய பார்வை மாறிடும், சிரிப்பு மாறிடும், கதை மாறிடும், எல்லாமே உள்ளுக்குள்ள. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், பிசாசுகிட்ட இருக்கிற திகில் என்கிற ஆயுதத்தை போல ஒரு ஆயுதமும் இல்லை. ஸோ ஃபியர். ஒருவருக்கு தெரியாது, சிரிச்சு கொண்டிருப்போம், காய்ச்சி கொண்டிருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே கிடு 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 கிடுன்னு அடிச்சு கொண்டிருக்கோம். மைண்டுக்குள்ளே என்னவோ மாதிரி இருக்கும். யூ நோ தட், எவ்ரிபடி நோ தட் ஃபீலிங். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, எங்களை அறியாத ஒரு பயத்தை பிசாசு போட்டு எங்களுக்கு தேவனத்தை இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடுவான். ஹல்லேலூயா. டோன்ட் கெட் ஃபயர், டோன்ட் கெட் த ஃபியர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, பயப்படுகிற ஆவியை நான் உனக்கு தரல, பயப்படுகிற ஆவியை தரல. பக்கத்தில் சொல்லுங்க, கத்தர் உங்களுக்கு பயப்படுகிற ஆவியை தரல, எனக்கு பயப்படுகிற ஆவியை தரல. நாங்கள் பயப்படக்கூடாது சகோதரர்ல, எந்த காரியத்திலும் பயப்படுறதுக்கு இல்லை. ஏனென்றால் அப்பா பிதாவே என்று அழைக்கிற கத்தர் எனக்கு என் பக்கத்திலே, எங்களுடைய வலது பக்கத்திலே உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். நீங்க அசைக்கப்படுவதில்லை. நீங்க யாராக இருந்தாலும் சரி, எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என கத்தர் உங்களுக்கு சாட்சியா நிற்கிறார். ஹல்லேலூயா. தளர்ந்த முடங்கால்களை நிமித்தி உதவி செய்கிற, ஒத்தாசை பண்ணுகிற எபினேசர் எங்களுக்கு உண்டு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறேன் கைகளை தட்டி கத்தரை சோதரிக்கலாமா? கத்தர் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்கு இயலாத வேலையில கத்தர் நமக்காக உதவி செய்கிற கத்தர். ஹல்லேலூயா. எந்த வேலையிலும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதை குறித்தும் எவ்வளையிலும் ஒரு நாளும் பயப்படாதீங்க. பயப்படாதீங்கன்னு சொல்றேன், நான் பயப்படுறாள். ஹல்லேலூயா. ஏன் சொல்றோம் தெரியுமா? அந்த பயத்தில் நானும் மேற்கொள்றதுக்காக. தாவீது பயந்தால் தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பயப்படுறாக்கள் தான் பாட்டு படிச்சுட்டு போவாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா
செமெட்ரி ரோட்டால் இருக்க வாடான்னு சொன்னால் அண்டைக்கு தான் பாட்டு எலும்பும் என்ன 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 அந்த அன்னைக்கு தான் வீரமான பாட்டு நானானையிட்டா என்ன தெரியும் தம்பிக்கு கை காலில் என்ன இங்கே மிதிக்கக்குள்ள அங்கால கால் ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் யாரோ வார மாதிரி இருக்குது எவரோ போகிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு விசில் அடி ஒன்று வரும் ஒரு பாட்டு ஒன்று வரும் என்ன எல்லா பாட்டும் வரும் என்ன என்ன கத்த கத்தட்ட பிள்ளைகளாக இருந்தால் பயம் இருக்கும் அதனால் என்ன கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன் ஏன் தாவிது படித்தோம் தெரியுமா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு பயம் சகோதரன் பிசாஸ் அவனுக்குள்ளே ஒவ்வொரு பயத்தை போடும் யா இப்போது அந்த எதிரிகள் அங்கே வந்து நிற்கிறான் இந்த சவுல் இந்த திரத்தி கொண்டு வருகிறான் குவாயில் இருக்கிறாய் வளைத்து போட்டாங்க என்ன செய்ய போறா எதிரிகள் என்னை சுற்றினாலும் அல்லேலூயா நான் பயப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா சொல்றான் பயத்தை மேற்கொள்றதுக்கா ஜெயமெடுக்கிறக்கா நீங்க எத்தனை நேரத்தில் போய் பாருங்க சங்கீதம் முழுவதிலேயும் சொல்லப்படுகிற வார்த்தையில் அதிகம் பயப்பட மாட்டேன் அல்லேலூயா அவன் சொல்லுகிறான் கர்த்தரன் ரட்சிப்பும் என் வெளிச்சமுமானவர் நான் யாருக்கு பயப்படுவேன் பயப்படாதவன் ஏன் சொல்லணும் யாருக்கு பயப்படுவேன் உங்களுக்கு தெரியுமா அது என்னத்தில் பாதிக்கப்படுறோமோ அதில் தான் நான் அப்படி இல்லைன்னு சொல்லுவோம் இல்லாட்டி அந்த காரியம் எங்களை பாதிக்கலைன்ற அர்த்தம் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறோம்டா என்ன அர்த்தம் எங்களுக்குள்ள அறியாமல் அங்கேயே ஒரு இடத்துல ஒரு பயம் இருக்குது சொல்கிறா என் கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமா இருக்கிறான் என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான் என்ன தெரியுமா நான் பயப்பட மாட்டேன் என்னுடைய ஆவிக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய ஆத்மாவுக்கு சொல்கிறேன் என்னுடைய சிந்தைக்கு சொல்கிறேன் எதிரிகள் என் மேலே ஏறினாலும் அவர்கள் தான் இடறி விழுவார்கள் என்ற சிச்சுவேஷன் சில நேரம் பாதிப்பாத்தான் இருக்கு ஆனால் நான் நம்பி இருக்கிறவ இன்னாரண்டு அறிந்திருக்கிறேன் ஹலலூயா ஹலலூயா வானத்தையும் பூமியையும் படைத்த கத்திரத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எங்கிருந்தும் வர்றதில்ல எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வர நான் பயப்பட மாட்டேன் அல்லேலூயா நான் பயப்பட மாட்டேன் பயம் கொள்ளாதபடிக்கு பாருங்க அவர் சொல்ற முடங்கால்களை கைகளை எல்லாம் விரிங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னால் ஆள்கிட்ட ஆள் போய் சொல்லாதீங்க நான் எனக்கு பயம் இல்லை நான் உங்களுக்கு பயப்படுறதில்ல இந்த அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு சொல்லுங்க சத்துரு கொண்டு வார எந்த சூழ்நிலைக்கும் நான் பயப்படுறதில்லை அல்லேலூயா அல்லேலூயா வெள்ளம் போல சத்துருவே நீ வந்தாலும் ஆவியானவர் எனக்கு முன்பதாய் கொடி பிடிச்சிட்டு இருக்கிறார் அல்லேலூயா ஆயிரம் பேர் இங்கால விழுந்தாலும் இங்கால 10,000 பேர் விழுந்தாலும் பார்க்க நடுக்கவா இருக்கானோ நான் பயப்பட மாட்டேன் அல்லேலூயா என்ன பொல்லாப்புக்கு விளக்குற கத்தர் என்னுடைய கத்தராக இருக்க முடன்கால்களை நிமித்திக் கொள்ளுங்க கைகளை விரிச்சு கொள்ளுங்க யூ பி வைட் ஹலலூயா உங்களோட சிந்தையில பெருசாகுங்க உங்களோட சிந்தனையில விடுதலை ஆகுங்க உங்களுடைய மனதில் உள்ளத்தில் நீங்க சொல்லிக்கொள்ளுங்க அதை செய்ய வேணுமானா 14வது வசனம் சொல்லுது பாருங்க என்ன செய்யணுமா நீங்க விரிவாக வேண்டுமானால் நீங்க உள்ளத்தில் வளர வேண்டுமானா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை 14-15வது வசனமும் சொல்லுது இதை செய்தா நாங்கள் விரிவுள்ளவர்களாய் உயரமுள்ளவர்களாய் அகலமுள்ளவர்களாய் ஆளுகிறவர்களாய் அதிசயம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாம் என்னவா செய்யட்டாம் 14வது வசனம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் ஹலலூயா முதலாவது காரியம் என்ன தெரியுமா செய்யணும் அவர்களே அகலம் நீளத்தில் நாங்கள் பெருக்க வேண்டும் நாங்கள் குள்ளமுள்ளவர்களாய் இருக்கிறோம் நாங்கள் குள்ளமாக இருந்தது எங்களுடைய பிழை அல்ல நல்லா நல்லா ஒரு காரியத்தை உங்களுடைய சிந்தையில உங்களுடைய ஆவியில உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்க என்ன நிலையில இருந்தனோ அது என்னுடைய பிழை அல்ல சகோ குள்ளமாய் பிறந்தது சகையோட பிரச்சனையா அல்லது சகையோட தாய் தகப்பண்ட பிள்ளையா அல்லது சகையோட சந்ததியில பிள்ளையா இல்லை அவனை குள்ளமாய் உருவாக்கினது கத்தை என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நாங்கள் குள்ளமாக இருக்கிறோமோ அதை குறித்து யோசிக்க வேண்டாம் அது கத்தர் பார்த்து கொள்ளுவார் எங்களுடைய வாழ்க்கையில எதிலே நாங்கள் சரியாக இல்லையோ எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உயரமாய் நாங்கள் சிந்திக்கவில்லையோ அகலமாய் நினைக்கவில்லையோ கத்தை சொல்ற உன்னுடைய உருவத்தில் பிரச்சனை இல்லை உள்ளத்தில் தான் இருக்கு அல்லேலூயா உருவத்தில் பிரச்சனை இல்லை சகோதரர்களே நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கு நாங்கள் உருவத்தில் எப்படி இருக்கோம் அழகாக இருக்கோமா இல்லாமல் இருக்கோமா அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன கத்தருக்கு நம்முடைய சந்ததியோ நம்முடைய நடைமுறையோ பழைய காரியங்களோ பழைய பாவங்களோ எந்த காரியத்தை வைத்து எந்த மனுஷன் தந்த பெயரோ புகழோ அதை குறித்தல்ல எங்களுடைய மனத்திலே இருக்கிற மனமாற்றத்தை குறித்து தான் தேவன் உயர்வு தருகிறார் அல்லேலூயா
ஹல்லேலூயா. நீ வேதத்துல போய் பாருங்க, ஒன்றும் பெரிதாக புகழப்பட்ட மனுஷர் அங்கே ஜெயமெடுக்கவில்லை. ஒன்றும் இல்லாதிருந்தவர்கள், சிந்தையிலே ஒரு மாற்றத்திலே நடந்தவர்கள் ஜெயமெடுத்தார்கள். இன்னைக்கு அனைவரும் அப்படிதான் வச்சிருக்கான், நான் நல்ல படிப்பில்லை, நான் அது இல்லை, நான் இது இல்லை, எங்களுடைய சந்ததியில் ஒருவரும் இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்தோம். நீ இருந்தது உண்மைதான், அது உன்னுடைய பிழை இல்லை, கத்தர் அப்படித்தான் உன்னை அனுமதித்தார். ஆனால் இப்போ சொல்கிற உன்னுடைய கால்களை கைகளை விரி, உன்னுடைய ஆவியை திறந்து வெளியிலவா. உனக்கு ஒரு மூடுன ஆவி, ஒரு சின்ன சின்னமாக யோசிக்கிற, சின்னமாய் நினைக்கிற ஒரு உள்ளம் உண்டு. பெருசாக்கு, make it wider, expand. நீ பெருசாக்கு, பெருசாக்கு உன்னுடைய சிந்தையை, பெருசாக்கு உன்னுடைய கனவை, பெருசாக்கு உன்னுடைய தரிசனத்தை, பெருசாக்கு உன்னுடைய ஓட்டத்தை, பெருசாக்கு உன்னுடைய அழைப்பை, பெருசா நின கத்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். குற்றப்படுத்துகிற இடத்துல நின்று குற்றங்களை நினைத்து குளறிக்கொண்டிருக்கான, மனஸ்தாவப்படு. மனசாவத்துக்கு ஏற்ற மனந்திரு முதலை வழிபடுத்து, நடந்து கொண்டே இரு. என்ன இயேசு உன்னோடு விருந்துண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டோன்ட் வொரி அபவுட் எனிதிங். சொல்ற என்ன தெரியுமா, நீ வளர வேண்டும். நீ குள்ள மறந்தது பரவாயில்ல, உடைய ஆவியில எப்படி இருந்தீங்களோ தெரியாது, நேற்று எப்படி இருந்தீங்களோ தெரியாது, சபைக்கு வர்ற நேரம் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, துதிக்கிறவள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இப்ப நீ அகலம் ஆழத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அகலத்திலே ஆழத்திலே வளர்றது பாருங்க. ரெண்டு விஷயம் சொல்றார், நீ எல்லாரோடும் சமானமாயிரு. ஹொரிசோன்ட், எல்லாரோடும் சமனாக சமாதானமாயிரு. அடுத்தது என்னவாம், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஹல்லேலூயா. தேவனோட நீ இருக்கின்ற தேவனோட பரிசுத்தமா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தவர்களோட சமாதானம் தேவனோட பரிசுத்தம். சிலுவை சகோதரனே, சிலுவை என்ன சொல்கிறேன், அகலத்தில் நீங்கள் ஆழம், அகலம் இல்லாத அவருடைய அன்பில் நீங்கள் பெருக வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஆவியானவர் சொல்கிறார், ஆழம் அகலம் அவர் சொல்கிறார். எல்லா மனுஷரோட பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், தேவனோட வளர்ந்து மனுஷரோட இல்லைண்டா நீங்கள் குள்ளமாக தான் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், உலகத்தில் உயரமான மனுஷன் அவன் எங்கடாப்பா, இதுக்குள்ளே இது இதில் நிற்கலாதான், 3 மீட்டர் 3 தசம் வங்கால, ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கிறான், அழுகிறான். நீங்கள் போய் பார்க்க கிடைச்சா பாருங்கள் யூடியூப்லேயும், துருக்கி மனுஷன் என்ன, பாகிஸ்தான், இல்லை இல்லை, இப்போ இருக்கிறவன் துருக்கி இல்லாட்டி பாகிஸ்தானாக இருக்கணும், ஒரு முஸ்லீம் கை உயரம். அமெரிக்காக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, லண்டனில் இருக்கிற ஒரு சப்பாத்து செய்கிறோம், அவனுக்காக சப்பாத்து செய்து கொடுத்து அவருக்கு பெரிய சந்தோஷம் எல்லாம் வாழ்த்தியெல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் அவன் இருந்து அழுகிறான். என்ன தெரியுமா, நான் இவ்வளோ உயரமாக இருக்கிறேன். அப்போ அநேகர் பார்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு உயரமான ஆட்கள்னா பிடிக்கும், இது அதுக்கு மேலால் போயிட்டு என்ன தெரியுமா அழுகிறான், தனக்கு ஒரு பெண் கிடைக்கலையா, இன்னும் தனக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லை, என்னையால் வாழ்க்கை துணையை பிடிக்க இல்லாமல் இருக்குது. நான் பொய் சொல்லலை, போய் பாருங்கள், கண்ணீர் விட்டு அழுகிறான் சோதரில், அழுதழு சொல்கிறான், என்னை வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஒரு மனுஷன் என்னோடு இல்லை, ஏனண்டா அளவுக்கு மிச்சமாக வளர்ந்துட்டேன். கத்தரோட பரிசுத்தத்தில் அளவுக்கு மிச்சமாய் வளர்ந்து மனுஷரோட சமாதானம் இல்லையோ, அழுகதான் மிஞ்சம். யா துருக்கிதான் சரியோ, அளவுக்கு மிச்சமாக நாங்கள் வளர்கிறோம் கத்தரோட. அநேக நேரங்களில் பரிசுத்த பரிசுத்த தேவன் 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 என்ற, ஆனால் கத்த சொல்கிறார் என்ன தெரியுமா, கண்ணால் காண்கிற உன்னுடைய சகோதரனை நீ நேசிக்காம எனக்குள்ளே நீ பரிசுத்தமாய் வாழ்கிறதுன்றது பொய், பொய், பொய். ஐ எம் சேயிங் வாட் இஸ் ரிட்டன், என்ன எழுதியிருக்குன்றதை சொல்கிறேன். சகோதரனோட ஒன்றும் இல்லை, வேதம் சொல்லுது எல்லாரோடைய சமாதானமாக இருங்க, பரிசுத்தத்தில் வாழ பாருங்க. தனிய சகோதரர்களுடைய ஐக்கியம் கொண்டும் சரிபெறாது. நான் சகோதரனுக்கு தர்மம் செய்கிறேன், இந்த சகோதரனை ஏத்துறன், அந்த சகோதரன் இருக்கிற இவருக்கு செய்கிறேன், அது சில பேர் பறந்து வளருவாங்க, பறந்து வளருவாங்க, எல்லா சகோதரோடு இருப்பாங்க, பரிசுத்தமோ கத்திர குறிச்ச காரியமோ ஒன்றும் இல்லை, அது நிலத்தில் படருகிற பாசியை போல இருக்கு, அதில் ஒன்றும் இல்லை. இது உயரமாய் வளர்ந்து நெடிய ஒரு மரமாய் ஒரு காற்றுக்கு சவிந்து விழுகிற ஒரு பரிசுத்தமாக மாறிடும்.
கர்த்தர் சொல்றார், நீ பெருக வேண்டுமானா, நீ உயரமாக வேண்டுமானா, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டாம், நீ எல்லாரோடையும் சமானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோடையும் நீ சமானமாக இருக்கும். நாங்கள் இப்போ கேட்போம், எல்லாரோடையும் எப்படி இருக்குது? என்ன இன்னொரு இடத்துல சொல்லுது, கூடுமான மட்டும் எல்லாரோடையும் சமானமாக இருங்க. கூடுமான அளவு தானே, என்ன கூடும் எங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் கூடாதே, எங்களுக்கு கூடாது. அந்த 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 சகோதரியோட அந்த குடும்பத்தோட எனக்கு கூடாது, ஆகாது. இந்த இவரோட இது சரிவராது, என்ன எனக்கு இயலாது, ஒன்றும் இயலாது. அதனால தான் கத்தர் சொல்கிறார், கையை காலை விரிச்சு பாருங்க, ஒருக்கா உங்களுடைய அன்பை ஒருக்கா நீட்டி பாருங்க, உங்களுடைய சகிப்பை ஒருக்கா நிமித்தி பாருங்க, உங்களுடைய பொறுமையை ஒருக்கா எழுப்பி பாருங்க. கால்கள் கைகள் எல்லாம் உங்களுடைய ஆவியில் இருக்கிற எல்லாவற்றையும் பெருசாக்கி பாருங்க, சகிச்சு பாருங்க. அன்றைக்கு சகிப்பு இல்லை சகோதரில், கனி இல்லை. கர்த்தர் சொன்னார், அநேக காரியம் வரும் இந்த பூமியில், கனபேர் they will preach, they will teach, they will prophesy, they will make miracles. Whatever they do, you go and check the fruit. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, உரைப்பாங்க, படிப்பிப்பாங்க, வேதம் சொல்லுவாங்க, உபதேசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கடைசி காலத்தில் எல்லாரும் எல்லாம் செய்கிற அளவுக்கு வந்துடும், ஆனால் செய்கிறதெல்லாம் சரியாண்டு போய் இருக்க அந்த கனியை பாரு. கனி, கனி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனிகள் கிளைகளிலே இருக்கும், கிளை எவ்வளவு பெருகுதோ அவ்வளவு கனிகள் உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மா தென்னை மரத்தில் எத்தனை காய் காய்க்கும், ஒரு மாமரத்தில் எத்தனை மாம்பழம் பழக்குது, வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஒரு பனைமரத்தில் எத்தனை பனங்காய் இருக்கும், ஒரு அதே அளவு வயசுள்ள மாமரத்தில் எத்தனை பழம் இருக்கும்? ஏன் மாமரத்தில் பழம் அதிகம் தெரியுமா? என் அதற்கு கிளைகள் விசாலமாய் எல்லா கனிகளும் உருவாகிறதுக்கு இடம் கொடுக்குது சோதரே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கனி உருவாகுதா? கனியை கொடுக்குறோமா? இன்றைக்கு கதை சொல்கிற, நான் உன் வீட்டில் தங்க வேணும், உன்னோட விருந்து உண்ண வேணும். இன்றைக்கு ராப்போசனம் நான் எடுக்க போகிறேன், திரும்பவும் திரும்பவும் ஒரு ராப்போசனம் சொல்லல. இந்த ராப்போசனம் விட்டால் வார மாதம் வரும், அல்லது நாங்கள் இங்கேயே போனால் இருக்கும். டோன்ட் ட்ரை டு ஜாயின். ராப்போசனம் இருக்குன்றதுக்காக ராப்போசனத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. அவன் அவன் தன்னைத்தானே சோதி தறிய கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் குறித்து, அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து எனக்கு தெளிவில்லாட்டி நடக்கக்கூடாது. ஆனால் கத்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கத்தரை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற யாரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கெட்டு போகிறதா இருந்தால் காலையில் நீங்கள் டைம் எடுத்து உடுத்து ஆயத்தப்படுத்தி ஜெபம் சொல்லி இந்த இடத்துல வந்து ஆயத்த ஜெபத்தில் உட்கார்ந்து ஆராதனையிலிருந்து இந்த செய்தியை கேட்டுட்ருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது சகோதரர், நீங்கள் இந்த காரியம் செய்கிறதுக்கு ரெண்டு காரியம் தடையாக இருக்கும். அடுத்த வசனத்துக்கு வாங்க. ரெண்டு காரியம் தடையாக இருக்கும், ரெண்டு காரியம் தடையாக இருக்கு. நாங்கள் சகோதரர்களோட சமாதானமாக இருக்காமலும் தேவனோட பரிசுத்தமாய் வாழ முடியாமலும் இருக்கிறதற்கு ஒரு காரியம் இருக்காம் பாருங்க. என்ன காரியம்? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும். பாருங்க அந்த வார்த்தை தொடுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ரெண்டு காரியம் கீழே சொல்லப்படுது. ஒருவரும் ஒருவரும் கிருபையை இழந்து போறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஒருவரும் இன்றைக்கு நாங்கள் திருவிருந்தில் கலந்து கொள்ளாம போறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் திருவிருந்த ஒரு மனஸ்தாபத்தோட மனமாற்றத்தோட ஒரு தீர்மானத்தோட எடுக்கணும் என்று விரும்புகிறா. ஹல்லேலூயா. நான் சொல்றபடினால உங்களை சோதித்து அறிந்து ஓகே நான் இதுக்கு பாத்திரம் இல்லைன்னு தள்ளாதீங்க. மனம் மாறுங்க, மனசாவப்படுங்க. உடன்படிக்கை எனக்கும் உங்களுக்குமாய் வைக்கப்பட்டிருக்கு.
ஹலலூயா. கத்தர் தள்ளுகிறவர் இல்ல சகோதரர்களே, கத்தர் நேசிக்கிறவர், கத்தர் கிருபையை தருகிறவர், கிருபையினால் எங்களை பலப்படுத்துகிறவர். முழங்கால்கள் இடறிக்கொண்டிருந்தா அதை பலப்படுத்துகிற கத்தரவர். ஒருவரும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர்கள் எங்களுக்குள்ளே முளைக்க கூடாதுன்னு சொன்னார். கசப்பான வேர்கள் எங்க முளைக்கிற தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லப்படுது, அதுக்கு ஏசாவை அங்கே ஒப்பிடுகிறார். அவன் ஒரு ஏசிக்கல்லையும், அதாவது என்ன தெரியுமா, வெளியரங்கமான பாவங்களையும் உள்ளரங்கமான பாவங்களையும் குறித்து கத்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. நாங்கள் வெளியரங்கமாய் பரிசுத்தமாகி விடுகிறோம், வழியில் நாங்கள் பரிசுத்த வாங்க போல இருக்கிறோம். சொல்கிறார் என்ன தெரியுமா, கசப்பான வேர் எங்கே இருக்கு? கசப்பு வேறுண்டா அங்கே இருக்கும், கனியுண்டா வழியில் இருக்கும், வேறுண்டா வழியில் இருக்கும். சகோதரர்களே, கசப்பான வேர்கள் எங்களுக்குள்ளே பாருங்க, இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியம் இது. இருதயத்தின் பாவங்களை குறித்து கத்த சொல்லுகிறார். இருதயத்தின் பாவங்களை இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் விட்டு விடுவோம். நினைக்காதீங்க, இது என்னை விட்டு போகுமா, இதில் நான் வெற்றி பெறுவேனா, இது எனக்கு நடக்குமா, ஒன்று செய்யடா, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். ஹலலூயா. நாங்கள் குள்ளமாக இருக்கிறது எங்களுடையதல்ல, எங்களை கத்தர் பலப்படுத்துகிறவராய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹலலூயா. நான் இனிமேல் பார்க்குற பார்வை வித்தியாசம், இனிமேல் நான் பேசுகிற பேச்சு வித்தியாசம், இனிமேல் ஒருவரை குறித்து நான் மேலாகத்தான் நினைப்பேன் தவிர கீழாக நினைக்கிறதில்லை. நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். சகோதரர்களே, ஒரு சகோதரனை கீழாக பேசி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை தானாக கீழாக போகும். எங்களுக்கு அந்த பழக்கங்கள் எல்லாம் இருக்கு. எங்களுக்கு புறணி சொல்லுகிறது, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுகிறது, குறைக்கிறது, தட்டி விடுகிறது, இதெல்லாம் இருதயத்தின் பாவங்கள். ஹலலூயா. குறைவா சொல்லாதீங்க, யாரை குறைவாக நினைக்காதீங்க. சகையுவை கத்தர் அழைத்து அத்தனை திரள் ஜனத்துக்குள்ளே அவன் வீட்டை போக கூடுமானால் அங்கே குள்ளமாக இருக்கிற இன்னொரு சகோதரனத்திலையும் கத்தர் இரக்கமுள்ளவராய்த்தான் இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. சொல்ற கசப்பான வேர்கள் உங்களுக்குள்ளே முளைச்சி அது தீட்டுப்படுத்தி எல்லாரையும் கெடுத்துரும். கிருபையை எல்லாரும் வளர்ந்துருவாங்க. கிருபையை என்னால் எல்லாரும் முளைக்கிறது யார் விரும்புகிறீங்க, யார் விரும்புகிறீங்க? அடுத்த சப்ஜெக்டில் அவர் சொல்கிறார், உள்ளுக்குள்ளே இருக்கிற கசப்பை எடுத்துருங்க, வெளியால் வெளியால் இச்சைக்காக, மாமிச இச்சைக்கு. பாருங்கள், வேசிக்கல்லரோட ஒரு நேர பசிக்காக கூழ் குடித்த ஏசாவை குறித்து கற்று பேசுகிறார். என்னதுன்னு சொன்னால், என்னுடைய மாமிசத்தினுடைய பாவம், மாமிசத்தை அடக்க முடியாது வருகிற பாவங்கள். சகோதரனே, அந்த இச்சையை குறித்து அவர் பேசுகிறார். ஒருவேளை கூழுக்காக, ஒருவேளை கூழுக்காக யோசிக்கிறீங்களா? யாக்கோபு கட்டிக்காரன் நினைக்கிறீங்களா? யாக்கோபு தந்திரசாலின்னு நினைக்கிறீங்களா? அநேகர் அப்படிதான் நினைக்கிறான். நான் நினைக்கிறேன் தெரியுமா, ஏசா முட்டாள். தற்காலிகமாக இருக்கிற ஒரு காரியத்துக்காக நிரந்தரமாக இருந்த புத்திர சேஷ்ட பாகத்தை விட்டு கொடுத்த மனுஷர் முட்டாள். யோசிச்சு பாருங்க, இதில் நிற்கக்குள்ள கோப்பி குடிச்சிட்டு நிற்கிறான்னு வைப்போம். ஒரு சகோதரன் ஜேம்ஸ் அண்ணன் நிற்கிறான்னு வைப்போம். இதில் கோப்பி குடிச்சிட்டு இருக்கக்குள்ள ஜேம்ஸ் அண்ணன் கோப்பி குடிக்கக்குள்ள கோப்பி ஊத்துப்பட்டுட்டு ஜேம்ஸ் அண்ணனுக்கு துடைக்கிற கொண்டும் இல்லை, எந்த பாக்கெட்டுக்குள்ள கைலஞ்சி இருக்குன்னு வைப்போம். என் பாக்கெட்ல கைலஞ்சி இருக்கு. அவர் கேட்கிறாரு, ஆறாவது ஒரு துண்டு இருக்கா? நான் சொல்றேன், கைலஞ்சி இருக்கு. ஆனா கைலஞ்சிய தருவன் உங்களோட அவான்சிஸ் எனக்கு தருவீங்களா? ஓ, காரோ இன்னும் எடுறாப்பா, இப்ப நான் துடைக்கணும்னு சொன்னா இவர் முட்டாளா முட்டாள் இல்லையா? அப்படி செய்தா இப்ப இல்ல, என்ன நினைக்கிறீங்க? We do many mistake for temporary thing. We lose permanent blessing. நிரந்தரமாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏசாவை பொறுத்தவரையில் சகோதரர்களே, அவனிடத்தில் தான் அவனுடைய சொத்து, ஆசீர்வாதம், பேர், புகழ், தகப்பனுடைய எல்லாம் இருந்தது. ஒருவேளை பசி மாமிசத்தை அடக்க முடியலை, மாமிசத்தில் உருவாகிற ஒரு ஒரு பசியை அவனால் கட்டுப்படுத்த முடியலை. எத்தனை தடவைகள் நம்முடைய மாமிச சிந்தையிலே வருகிற காரியத்தினால தேவன் வைத்திருக்கிற எத்தனையோ பெரிய ஆசீர்வாதங்களை நிரந்தரமான பரலோகத்தின் பந்தய பொருளை இழந்து போகிறோம். இதுதான் எங்களை குறுக பண்ணி வச்சிருக்கு. சடன்லி பிகாஸ் ஆஃப் அ மூட் சேஞ்ச் வி டிசைட் பண்றோம்,
தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க. அவனை போல இருக்காதீங்க. அவனை போல இருந்தா பாருங்க, வேதம் சொல்லுது, நான் முடிக்கிறேன் இதோட, வேதம் சொல்லுது இவன் இதை இழந்து போனான் சகோதரனே. பாருங்க, கைலஞ்சிக்காக இவர் காரை இழந்துட்டார். இப்ப நான் திரிகிறேன் கார்ல, இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன், இவருடைய நம்பர் பிளேட், இவருடைய இன்சூரன்ஸ் நான் திரிகிறேன். இவருக்கு கோப்பி ஊத்துப்பட்டதுல வந்த குழப்பம், நம்முடைய வாழ்க்கையில் திடீர் திடீர்னு வருகிற குழப்பங்கள், காரியங்கள், தேவைகளுக்காக, தற்காலிக தேவைகளுக்காக நிரந்தர ஆசீர்வாதங்களை இழந்து போற அந்த மனுஷனை போல இருக்க வேண்டாமா? ஏன் என்று சொன்னால் அவன் மனஸ்தாபப்பட்டு, பாருங்க வாசிங்க, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும், அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நினைச்சான், பின்னரம் வந்ததும் யோசிச்சான், அடே என்னுடைய சொத்து எல்லாம் தம்பியோட பேர்ல போயிட்டுது. இவர் வீட்டில் போய் சேட்டை கலட்டக்குள்ள மெஷினில் போட்டு அடுத்த நாள் எடுக்கிறார், எல்லாம் கழுவி எல்லாம் நல்லா வருது. இவர் யோசிக்கிறார், அடே என்ன முட்டாள்தனம் செய்தா, ஷர்ட் நல்லா இருக்கு, இப்ப எல்லாம் சரியா இருக்கு, அந்த கள்ள பாஸ்டர் என்னட்ட காரை ஓட்டிட்டு போயிட்டாரே. இவர் இனி என்ன கள்ளன் என்று சொன்னாலும் சரிதான், தெருவில் கண்ட அடிப்பன் என்று சொன்னாலும் சரிதான், என்னத்தை தெரியுமா சொல்கிறேன், ஏசா அப்படித்தான் தெரிஞ்சான். அவனை கண்டனுன்னா கொல்லுவன், அவனை கண்டனுன்னா கொல்லுவன். ஏனென்றால் அவனை ஏமாற்றி விட்டான். அவன் ஏமாற்றவில்லை, நீ முட்டாளாக இருந்தாய். எல்லாரும் அதை நினைச்சிருக்கான், யாரோ ஏமாற்றா, நீங்கள் நினைக்கிறீங்களா அது தந்திரம்னு நினைக்கிறீங்களா, இது முட்டாள்தனம்னு நினைக்கிறீங்களா, யாக்கோபு தந்திரசாலின்னு நினைக்கிறீங்களா, ஏசா முட்டாள்னு நினைக்கிறீங்களா? அநேக தடவைகளில் பிள்ளையாத்தான் எடுத்துக்கொள்ளுகிறோம் சகோதரே, ஏசாதான் முட்டா யோசிக்கிறார், இருந்து வெம்புறார், எப்படிப்பட்ட கார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன், நான் ஓடி திரிய அதில் போக்குள்ள என்ன நல்லா இருக்கிறது, இனி இப்போ நான் நடக்கணுமே, தேவானுக்கு போகணுமே. ஒவ்வொரு நாளும் கவலை வருது, கண்ணீர் வருது, இனி ஒரு கார் ஓன்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு. ஏசா அழுதான் சொல்றேன், ஆனாலும் அவன் காணவில்லை. ஏன் தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டு பிரயோசனம் இல்லை, உண்மையான மனஸ்தாபமும் மனமாற்றமும் ஏசாவுக்குள்ள வரல. அல்லேலூயா. அநேகர் நாங்கள் அழுகிறோம். பாருங்க, எங்களுக்கு குறித்து வர்ற பிரச்சனையில் சிந்திச்சு பாருங்க சார், சிந்திங்க சிந்திங்க, ஆவியில் நிதானிங்க, ஆவியில் ஒருக்கா உங்களுடைய உங்களுடைய காரியங்களை ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து ஒருக்கா ஓட விடுங்க. எத்தனையோ தடவைகளில் ஒரு சிக்கல் வரும்போது அழுகிறோம், என்ன அழுது 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 பார்க்குறோம், ஆனால் என்னுடைய பாயிண்ட் மாறுறதில்லை. அழுது 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 நான் செய்தது சரியென்று தான் சாதிக்கிறோமே தவிர, என்னோட தர்க்கம் வந்தால் நான் கேட்கறது, என்னை வீட்டிலே நான் கேட்கறது, சின்ன கண்ணீர் வந்தால் நான் கேட்கறது, நீ பிள்ளை செய்துட்டீர்னு நினைச்சு அழுகிறீரா, அல்லது நீர் செய்த பிள்ளைய நான் காட்டுனதுனால உமக்கு வேதனையில் அழுகிறீரா? யூ டெஸ்ட் யுவர் செல்ஃப், வை யூ ஆர் கிரையிங். நம்ம சுய பரிதாபத்தில் அழுகிறோமா, ஐயோ என்னை எப்படி குற்றப்படுத்திட்டாங்க, இப்படி குற்றம் நினைச்சிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லி போட்டார், என்னுடைய மனுஷன் இப்படி கேட்டாரு, அப்படி சொன்னாரு, என்னுடைய மனைவி இப்படி எல்லாம் பேசிட்டாவே என்று அழுகிறீங்களா? இல்லை, சகவே போல பாவி என்று சொன்னதும் உன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்டு பிழை உணர்த்தப்பட்டு அழுகிறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க எதுக்காக அழுகிறோம்? இவன் கண்ணீர் விட்டும் மனமாற்றத்தை காணாது போனான். ஏனெண்டா இவன்ட கண்ணீரெல்லாம் என்ன தெரியுமா? இவன்ட கண்ணீரெல்லாம் தம்பி ஏமாத்தி போட்டான், கள்ள தம்பி என்னை ஏமாத்தி போட்டான். நாங்கள் நினச்சிட்ருக்கோம் சொல்லி, அநேக தடவைகளில் நாங்கள் நினச்சிட்ருக்கிறோம், கத்தர் நமக்கு உதவி செய்கிறார், நாம் விசுவசிக்கிறார். ஐ எம் ப்ரீச்சிங் டுடே, காட் இஸ் ஸ்பீக்கிங் வித் அஸ். ஹல்லேலூயா. நான் என்னுடைய காரியத்தை நிதானித்தே கத்தர் பேச எனக்கு கிருபை கொடுக்கிறான். எத்தனையோ தடவை வீட்டில் கேட்டிருக்கேன், காரியங்கள் வருகிற போது, சச்சரவு வருகிற போது, அல்லது என்ன நீங்கள் நினைப்பீங்க, என்ன பாஸ்டர் அவருக்கு எல்லா விட்டையும் வரும், பொய் சொல்லாதீங்க, அத்தி மரத்துக்குள்ளே பூர வேண்டாம், கத்த சொல்ற இறங்கி வர சொல்லி. ஹல்லேலூயா. டிஸ்கஷன் வருகிற போது, காரியம் வருகிற போது என்ன செய்கிறோம்? நான் ஒரு காரியம் சொல்ல, நீங்கள் சின்னனாவே சொல்கிறேனே, லைட் போட்டு இருக்கும் பாத்ரூமில், நீங்கள்லாம் விடுங்க, நீங்கள் அப்படி இல்லை, லைட் போட்டிருக்கும் பாத்ரூமில், நான் லைட் ஆஃப் பண்ணி சொல்லுவேன்,
இந்த பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணுறக்கு ஒருவரும் இல்லை இந்த வீட்டில். சரியா? இந்த பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணுறதில்ல. அப்போ போயிட்டு வந்து நீங்கள் ஆஃப் பண்ண இல்லையான்னு கேட்டுருவோம். கேட்டா நாங்கள் லைட் போட்டுட்டு போகிறதா உங்களுக்கு தெரியும். உங்களோட மேசையில் ஒரு லைட் இரவு பகலும் பற்றி கொண்டிருக்கு, அதில் கரண்ட் போகிற இல்லையோ. இதை மாதிரியான அநேக கேள்விகள் பெரிய பெரிய லெவலில் எல்லாம் வரும். இருக்கா இல்லையா? வீட்டில் இருக்கா இல்லையா? எங்களுடைய அன்பு துணைகளோடு இருக்கா இல்லையா? எங்களுடைய அன்பு பிள்ளைகளோடு இருக்கா இல்லையா? பிள்ளைகள் எங்களை பார்த்து கேட்க இல்லையா? தாய் தகப்பன நீங்கள் செய்வீங்க, நீங்கள் காய்க்க, நாங்கள் காய்ச்சா என்ன? அதான் வேதம் சொல்லுது, அவன் கண்ணீர் பட்டும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் பட்டு மனமாற்றம் வராது சொல்றேன். டோன்ட் ட்ரை தட், அது சுய பரிதாபம் தான் வாருது. இதை நான் சொல்லி, ஓ இப்போ நான் சொல்ல வந்தது அப்படி அப்படி அப்படியாண்டு கதை கொஞ்சம் என்ன சவுண்ட் எல்லாம் கூடி என்ன ஒரு டென்ஷனுக்கு வரக்குள்ள, நான் செய்கிறது எல்லாம் இந்த வீட்டில் நான் தானே எல்லாத்துக்கும் இருக்கேன். நீங்கள் நான் கேட்குறது இப்போ சொன்ன விஷயத்துக்கு மனம் திரும்பி அழுக வருதா, அல்லது நான் பேசி போட்டேன் அழுக வருதா? இந்த கதை சொல்கிறார், மனம் மாறுங்க. ஹல்லேலூயா. மனம் மாறுங்க. பாவி என்று சொன்னால், நான் பிழையாய் யாரிடத்துலையும் ஏதாவது செஞ்சிருந்தா திரும்பவும் நான் அதை கொடுக்குறேன். நான் பாவ பரிகாரம் செய்கிறேன். நான் பாவத்துக்காக நான் என்னை விட்டு கொடுக்குறேன். என்னுடைய மீறுதலுக்காய், என்னுடைய காரியத்துக்காய் நான் விட்டு கொடுக்குறேன். மனம் மாறுவோம் சகோதரனே. இவன் கண்ணீர் விட்டு மனம் மாறாதிருந்தான். வாசிங்க அந்த கடைசி வசனத்தை வாசி முடிக்கலாம். அவன் ஆசீர்வாதத்தை காணும்படி, அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். சுய பரிதாபத்தில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தோம்டா, ஒரு நாள் மனம் மாற்றம் வராது. வேதம் அழகா சொல்லுது இல்லையா, அதில் மன மாறுதலை காணாது போனான். மனம் திரும்புதலை அல்ல, மனம் மாறுதலை காணாது போனான். நீங்கள் சொல்லுங்க இப்போ, நான் மனம் மாறுகிறேன். ஹல்லேலூயா. நான் மனம் மாறுகிறேன். என்னுடைய சிந்தையிலே நான் சிந்திக்கிற விதத்தை நான் மாற்றுகிறேன். என்னை குற்றப்படுத்தினா நான் குற்றம் தேடவில்லை, நான் மனம் திரும்புகிறேன், மனஸ்தாபப்பட போகிறேன். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விசுவாசம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.